பிரியங்கா மேலே தப்பா மாதிரி தோணுச்சுன்னா நான் இந்த லைவ் வந்திருக்க மாட்டேன். சீரியஸ் சத்தியமா சொல்றேன், இது பிரியங்கா மேல தப்பு மாதிரி இருந்துச்சுன்னா நான் இது லைவே வந்திருக்க மாட்டேன். ஆனா அவன் மேல தப்பே கிடையாது. அவங்க பர்சனல் லைஃபா போயிட்டு அவங்க பிரியங்கா ஹஸ்பண்ட் பத்தி பேசி, ஐ திங்க் வி ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அன்டில் வி ஹியர் போத் த சைட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, கன்க்ளூஷன்ல ஆக முடியாது. ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படி கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்திருக்குன்னு செட்டில், உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி ஏன் கன்க்ளூஷனுக்கு வரீங்க தான் நான் கேட்குறேன். எப்படி பேசினாங்க, இவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படி. குக் வித் கோமாளி ஒரு மோஸ்ட் யூனிக் விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு, என்ன வேணாலும் நடுவில் பேசலாம், ஏதோ பண்ணலாம். பிரியங்கா இஸ் ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் பீப்புள் யூ கேன் ஒர்க் வித். அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். And moreover, every now few people will be thinking that money மேக்லேக்கு எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி கேட்பீங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஓகே, இது சிம்பிளான விஷயங்க. இப்போ இது கேட்குறாங்க தட் ஏன் எல்லாரும் முன்னாடி சாரி சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்க, அவங்க சொன்னதும் எல்லாரும் முன்னாடி தான். குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல மணிமேகலை மற்றும் பிரியங்கா இடையில ஏற்பட்ட பிரச்சனை தான் சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் பலராலும் பேசப்பட்டு வருது. பிரியங்கா தன்னை ஆங்கரிங் வேலை பார்க்க விடாமல் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. இதை பற்றி அவங்ககிட்டயே வெளிப்படையாக சொன்னேன், ஆனால் அவங்க என்கிட்ட சண்டை போட்டாங்க. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொன்ன குக் வித் கோமாளி விட்டு விலகிறேன்னு மணிமேகலை சொல்லியிருந்தாங்க. இதனால் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி சிங்கர் சுசித்ரா, ஃபரீனா, அனிதா சம்பத்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அண்ட் மக்களும் நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியும் பிரியங்காக்கு எதிராகவும் பேசிட்டு வராங்க. ஆனால் இது ஒரு படி மேலே போய் சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் பிரியங்காவோட பர்சனல் லைஃப் பத்தியும் பிரியங்காவோட கேரக்டர் பத்தியும் ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க. இதனால சூப்பர் சிங்கர் பூஜா, ஜோயா, பாவனி மாதிரி ஒரு சிலர் பிரியங்கா மேல எந்த தப்பும் இல்ல, உண்மை தெரியாம தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில இந்த பிரச்சனையை நேர்ல பார்த்த சுனிதாவும் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. Thank you all for joining. Thank you. எல்லாருக்கும் ஹாய். எல்லாருக்கும் ஹாய் ஹாய். ஹலோ, நான் நல்லா இருக்கேன். ஸோ ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். இப்போ தான் ஜிம் முடிச்ச வந்தேன். ஆனால் ஸோ இன்னைக்கு லைவ், நான் லைவ் ஜென்ரலி வரவே மாட்டேன். இன்றைக்கி லைவ் வர்றதுக்கு காரணமே இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய இந்த குக் வித் கோமாளி சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டே ஐ தாட் இந்த விஷயம் அப்படியே இல்லை போயிடும், இட்ஸ் அ சிம்பிள், ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இது. நான் நினச்சிட்டு ஐ ஜஸ்ட் கெப் சைலண்ட். ஆனால் இவ்வளோ பெருசாக இது ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த வீடியோ இஸ் இது பர்சனலாக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த வீடியோவில். ஸோ ஹூஎவர் இஸ் வாண்டிங் ஹவ் எம் ஐ அண்ட் ஆல் தட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நான் அதுக்காக இந்த லைவ் வரல, பட் கம்ப்ளீட்லி இன் சப்போர்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட், பிகாஸ் ஐ திங்க் நம்ம செட்டில் வி ஆர் இன் குக் வித் கோமாளி செட்டில் இருக்கிறவங்க நாங்களே எதுவுமே சொல்லாமே அப்படியே இருக்கிறோம். ஆனால் இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒரு பாட்காஸ்ட் பேரில், இன்டர்வியூ பேச்சாளர் பேரில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது, கோதா வருது. ஏன்னா ஐ திங்க் யாருக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு, பட் ஹூஎவர் இஸ் சம்மந்தம் இல்லாதவங்க மட்டும் தான் போயிட்டு பேசுகிறாங்க. எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருக்கட்டும், இந்த பாட்காஸ்ட் பண்ணுறவங்க இருக்கட்டும், அவங்களுக்கு எதுவும் விஷயமே தெரியாது. ஆனால் ஒரு பக்கம் மட்டும் ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஒருத்தருக்கு ரொம்ப கீழே கூச்சத்தனமாக பேசி அப்படி டேமேஜ் பண்ணுறாங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அன்டில் வி ஹியர் போத் த சைட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம அப்படி
அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாத கன்க்ளூஷன்ல ஆக முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு நம்ம எவ்வளவு சொன்னாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம இருக்க முடியாது. நம்ம ஹியூமன் பீங்ஸ், நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் தீர்வோம். ஆனா ஒரு கன்க்ளூஷன் வரதுக்கும் முன்னாடி நம்ம அட்லீஸ்ட் ரெண்டு பக்கம் கேட்கணுமே. உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும், ஒரு ஃபேவரட் இல்லாம இருக்கும், ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காம போவோம். அப்ப கூட நீங்க ஆனா இவ்வளவு கீழே பேசுவாங்களா? சர்டன் சோ கால்ட் பீப்புள் அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி பர்சனல் அட்டாக் பண்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். இது அக்செப்டபிளே இல்லை. ஒருத்தருக்கு அவங்க பர்சனல் லைஃபா போயிட்டு அவங்க பிரியங்கா ஹஸ்பண்ட் பத்தி பேசி அவங்களுக்கு என்னது அந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னாங்க, ஒரு நார்சிசிஸ்டோ ஏதோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது கூட மீனிங் கூட நான் கூகுளில் போயிட்டு தான் பார்த்தேன். ஆனால் பட் ஈவன் தென் ஐம் ஜஸ்ட் சேயிங் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஈவன் ரிலேட்டட், ஹூ டோன்ட் ஈவன் நோ வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி தேர், அவங்க அவ்வளோ பெருசாக வந்து முன்னாடி வந்துட்டு பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா ஐ திங்க் சோஷியல் மீடியா நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம சேட்னஸும் காட்டலாம். இட்ஸ் நாட் ஓன்லி ஹாப்பினஸ் காட்டுறது, சேட்னஸும் காட்டலாம். ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஹேட்ரட் இஸ் அக்செப்டபிள் எனிவேர். ஹேட்ரட் நம்ம ஐ டோன்ட் இந்த இது மீடியம் நம்மளுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒழுங்கா அதுக்கு எவ்வளோ ஹாப்பினஸோ, நான் சொல்ல அதை நீங்க எப்பவுமே ஹாப்பியா தான் போஸ்ட் பண்ணும் அப்படி இல்லை, சேட்னஸும் போஸ்ட் பண்ணுங்க, ஆனால் ஹேட்ரட் மட்டும் பண்ணாதீங்க. எல்லாரும் இப்போ இது கூட வருவாங்க, விஜய் டிவி ஆட்கள் வந்துட்டாங்க விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐ எம் ஜஸ்ட் பீங் அ கேர்ள், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் தவிர வேற எதுவுமே என்னோட மோட்டிவ் யாருக்கும் டேமேஜ் பண்றதும் அந்த மாதிரி மோட்டிவ் கிடையவே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டு ஜஸ்ட் யூனோ டெல் எவ்ரிபடி தட் டோன்ட் கம் டு அ கன்க்ளூஷன் அன்டில் யூ ஹியர் போத் த சைட்ஸ். அண்ட் இப்போ நான் பார்க்குறேன், நான் கண்டினியூஸ்லி லைக் ஒன் ஆர் டூ டேஸ் எனக்கு சுத்தமாக மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கு. எனக்கு அப்படி இருக்குன்னா பிரியங்கா, பிரியங்காவோட ஒரு ஃபேமிலி எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்க கோர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது நம்ம கையில் இருக்கு. எதுக்கு அவ்வளோ ஹேட்ரட், ஒரு பேக்லாஷ் கொடுக்கணும்? அது இந்த ஸ்மால் இது அது இட்ஸ் நாட் சம்திங் நேஷனல் நியூஸோ ஏதோ பெருசா நாட்டுக்கு மாதிரி எதுவுமே கிடையாது. ஐ மீன் இட்ஸ் நாட் யூனோ வார் நடந்துச்சு, ஏதோ பெண்டாமிக் வந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் மேட்டர். கரண்ட் போயிடுச்சா? தெரியுதா? தெரியுதா? கரண்ட் போயிட்டு வந்துச்சு, சாரி. ஸோ அங்கே நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்க இப்போ இப்போ இது இந்த விஷயம் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். யூடியூப்ல நான் பார்க்குறேன் முன்னாடி எப்படி பேசினாங்க, இவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படி. குக் வித் கோமாளி ஒரு மோஸ்ட் யூனிக் விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு, என்ன வேணாலும் நடுவில் பேசலாம், ஏதோ பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் இருக்கிறனால மட்டும் தான் குக் வித் கோமாளி இஸ் அ வெரி யூனிக் ஷோ தென் அதர் ஷோஸ், ஐ பிலீவ். என் பர்சனலி என்னோட நான் எவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கேன் அதில் நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தது. இதில் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் இருக்க, நடுவில் யாரோ பேசுகிறாங்களோ உள்ளே வந்துட்டு நந்துட்டு நம்ம பேசிடுறோம், நம்ம ஜட்ஜஸ் கிட்டேயும் நம்ம கலாய்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறனால தான் ஐ திங்க் இட் வாஸ் வெரி ரியல். ஏன்னா எதுவுமே பனாவட்டி எப்படி சொல்றது, இட் வாஸ் நாட் மேக்கிங் கைண்ட். நம்மளுக்கு என்ன தோணுதோ அங்கே பண்ணலாம். நிறைய கேமராஸ் இருக்கு சுத்தி கித்தி, நம்ம எங்க வேணாலும் போனாலும் அது ஃபுட்டேஜ்க்கு கரெக்டா இருந்தா காட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஷோவே, அதுதான் யூனிக்னஸ் ஆஃப் குக் வித் கோமாளி, சரிங்களா? அண்ட் இப்போ இந்த லாங்குவேஜ் எடுத்துட்டு வர்றது, நிறைய பேர் லாங்குவேஜ் பத்தி பேசுறாங்க. பிரியங்கா ஃபர்ஸ்ட் பிரியங்கா தான் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த தேஷ்பாண்டே மேட்டர் வந்து தேஷ்பாண்டே அவங்க எடுத்து நீங்கனோ ஓப்பனாக பண்ணாங்க. முன்னாடிலேருந்து அப்படிதான் இருந்துச்சு, அதை நம்ம கவனிக்கல. மேபி யார் யார் பேசுறாங்க அவங்களுக்கு அவங்க கவனிக்கல. ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர் எடுக்கிறது, ஐ திங்க் மீடியா நம்ம தொழில் எப்படி இருக்குன்னா ஹூஎவர் இஸ் டேலண்டட் தே கேன் சர்வைவ்,
ஒன்ஸ் தே கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறதோ அவங்க கையில் தான் இருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜ் இருக்கட்டும், இந்த கல்ச்சர், இதெல்லாம் இதுக்குள்ளே எடுத்துகிட்டே கூடாது, எடுத்து வரக்கூடாது. ஆனால் நிறைய பேர் அதை கூட பண்ணுறாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ராங். அண்ட் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க லைக் இதிலே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கே ஹேட்ரிட், வேஸ்ட் யூ சப்போர்ட் ஒன்லி மணி மேக்கில். நான் யாருக்கும் இந்த லைஃப் போயிட்டு லைக் வை வுட் ஐ வாண்ட் டு புட் மை செல்ஃப் இன் அ ஸ்பாட் லைட். ஸோ என்னோட விஷயம் அதுதான் பிகினிங்ல சொன்னேன், ஹேட்ரிட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க சொல்றது. காரணமே ஸ்டார்டிங் அதே தான். நான் யார் மேலேயோ நெகட்டிவிட்டிஸ் பண்றதுக்கு நான் இங்கே வரல. அவங்க நெகட்டிவ், அவங்களுக்கு நான் சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி நான் அதுக்காக வரல. நான் ஒரே சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒருத்தருக்கு அவ்வளோ பேக்லாஷிங், அவ்வளோ பர்சனல் அட்டாக், அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் ஈவன் நம்ம ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் டு ஈவன் டெல் அபவுட் ஆல் தோஸ் திங். நம்ம அது பண்ணக்கூடாது. வி நம்ம ஆஸ் அ ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கட்டும், நம்ம கையில ஒரு இது இருக்கு, பவர் இருக்கு டு யூனோ புட் சம்திங் அவுட். அப்படி இருக்கும் போதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் இந்த இன்டர்வியூவர்ஸ் இவங்கெல்லாம் அப்படி பண்றது ஐ திங்க் இட்ஸ் நாட் ப்ரொஃபஷனல். ஏன்னா உங்களுக்கு உண்மை என்ன தெரியாது, நம்மளுக்கு தெரியும், அங்கே இருந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்க ஏதோ பேசினாங்க, டாமினேட் பண்ற விஷயம் நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல. ஸோ ஜென்ரலி பாத்தீங்கன்னா புகழ் பேசும் போதே நான் பேசிடுவேன், ஜட்ஜஸ் பேசும் போதே ஆங்கர் பேசிடுவாங்க, அப்படி எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அது ஒருத்தர் அது மணிமேகல பேசும் போதே பிரியங்கா பேசிட்டாங்க, ஏன் டார்கெட் பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. அதுல தப்பே கிடையாது. நிறைய நிறைய இடத்துல நம்மளோ லைக் ஒரு கோமாளியை ஒரு நம்ம டிஷ் எடுத்துட்டு போறோம், அந்த டைம்ல வேற குக்கோ வேற கோமாளியோ பேசிடுவாங்க, அதை நம்ம தப்ப எடுக்கிறோமா? அது இல்ல, அதுதான் இந்த ஷோவை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம், அப்படிதான் இந்த ஷோவை. ஸோ பிரியங்கா நடுவில் பேசுறதுக்கு அப்படி அவ்வளோ டார்கெட் பண்றது ஐ டோன்ட் திங்க் நியாயமா இருக்கு. இட்ஸ் வெரி அன்ஃபேர். அண்ட் மோர் ஓவர் வென் ஐ திங்க் பிரியங்கா பர்சனலி நான் சொல்றேன், பிரியங்கா இஸ் one of the kindest people you can work with. அவங்க கிட்ட work பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும், she is very very kind. ஒருத்தருக்கு அவங்கள introduction நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க, எப்பவுமே whenever she introduces some other artist celebrity இருக்கட்டும், introduce பண்ணும் போதே அந்த என்னது பெருசா லைக் யூனோ ஹவு யூ ஷுட் இன்ட்ரடியூஸ் சம்படி அப்படிதான் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப் கேமரா கூட ஷீ இஸ் வெரி கைண்ட், ஷி நெவர் புட்ஸ் எனிபடி டவுன் அப். ஸோ எனக்கு கோவம் வருது காரணமே வாட் எவர் பிரியங்கா இஸ் நாட், அது மட்டும் தான் சொல்றாங்க. அவன் ரொம்ப டாமினேட்டிங், அவன் அன்கைண்டா இருக்காங்க, அவங்க மத்தவங்க வேலை எடுப்பான் அப்படியெல்லாம் ஐ டோன்ட். இது எல்லாரும் பேசுறவங்க இஸ் பீப்புள் ஹு டோன்ட் நோ ஹர், சிம்பிள் ஆஸ் தட். எல்லாரும் ஜோ பீப்புள் ஹூ டோன்ட் நோ ஹர் ஓன்லி ஆர் டாக்கிங் லைக் திஸ். பீப்புள் ஹூ நோஸ் ஹர், ஒர்க் வித் ஹர், வி ஆல் நோ ஹவு ஷி இஸ், ஹவு ஷி புட்ஸ் அதர் பர்சன் அப்லிஃப்ட் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ இது இதுல மட்டும் நான் பிரியங்கா இப்போ எல்லாரும் என்னன்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்திருக்குன்னு செட்ல? உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி ஏன் கன்க்ளூஷனுக்கு வரீங்க தான் நான் கேட்குறேன். And wherever when people இப்ப உங்க இது இது எனக்கு வேணும் தான் இது நான் நினைச்சேன், யாரோ மீத் மரது அதோ பிரியங்கா ஜால்ரா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேச்சங்கள்லாம் வரும். நான் இது சொல்லும் போதே விஜய் டிவி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் பிரியங்கா ஒரு ஜால்ரா இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சியே நான் வந்திருக்கேன். ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட், நான் நியாயமா இப்போ பேசிட்டு இருக்கேன், நான் யார் பத்தியும் தப்பா பேசல. I'm just talking on my friend's behalf. Friendship purida ungalku, it's not called jalra, it's friendship. And friendship lende jaasthi enna na, she's a very good human being. Ipdi sollumode enakku romba kashtama irukku, and avanga family romba affected ah irukanga. I think we should look after it. Namba edukku edukulla avlo hatred spread pannom? எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது வரும் வரும் சொல்லிட்டு தப்பு தப்பு.
and moreover every now few people will be thinking that Mani Meghle ku enak problem irunduchu appdi kepinga இந்த சீசன் நீங்க பாருங்க நானும் மணிமேகல எப்படி பேசியிருக்கோம்னு நம்ம ஹர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சு பல காலமாச்சு. இந்த சீசன் நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம். அதனால தான் நான் திரும்பி சொல்றேன், நான் யாருக்கு தப்பு சொல்ல இங்க வரல, இந்த லைவ் அதுக்காக இல்லவே இல்லை. ஐ ஆம் நாட் ஹியர் டு புட் சம்படி டவுன். நோ, தட்ஸ் நாட் மை மோட்டிவ். மை மோட்டிவ் இஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் spread so much of hatred in social media. That is not necessary, I believe. நீங்க ஏதோ பதிவு பண்றீங்களா, ஏதோ சொல்றீங்களா, அது கைண்ட்னஸ்ல சொல்லலாம். ஏதோ பிடிக்கல அதுவும் சொல்லலாம், சரிங்களா. we have a freedom of speech, நம்ம சொல்லலாம். ஆனா putting somebody so much down that அவங்க mentally அவங்களுக்கு stress ஆ லெவலுக்கு நம்ம என்ன என்ன நடந்துச்சு அப்படி எனக்கு புரியல. காமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா நான் எங்கோ ஜஸ்ட் காட் டைவர்ட். சம்படி இஸ் ஆஸ்கிங் ஹவு மச் மணி ஹஸ் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் பிரியங்கா டு டூ திஸ். ஏ போடா, I'll tell you something. ஒரு உண்மை சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு எங்க என்ன தோணுதுன்னா, நான் பிரியங்கா எனக்கு எங்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி போறதுக்கு, நான் உண்மையு சொல்றேன், மூணு நாளா நான் பிரியங்காக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கால்ஸ்ல. ஷி இஸ் நாட் பிக்கிங் அப் மை கால். ஷி இஸ் ஜஸ்ட் ரிப்ளைங் இன் மை நம்ம மெசேஜ் பண்ணுவோம் வாட்ஸ்ஆப்ல, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க, இதுதான் உண்மையா நடந்துட்டு இருக்கு. Why I am doing this? Because it's affecting me. நான் யாருக்காக பண்ணல, இது எனக்கு எஃபெக்ட் ஆகுது. ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி பிகாஸ் ஷி இஸ் வெரி வெரி க்ளோஸ். ஷி இஸ் வெரி க்ளோஸ், ஷி இஸ் அ ஃபேமிலி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஐ எம் அ வெரி ரேஷனல் பர்சன். எனக்கு இப்போ பிரியங்கா மேலே தப்பா மாதிரி தோணுச்சுன்னா நான் இந்த லைவ் வந்திருக்க மாட்டேன். சீரியஸ், சத்தியமா சொல்றேன், இது பிரியங்கா மேலே தப்பு மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த லைவே வந்திருக்க மாட்டேன். ஆனால் அவன் மேலே தப்பே கிடையாது. And she was not trying to dominate or nothing was there. It was a natural thing. Oru vishayam clear panikiren, orthar oru cook kalamburanga na, oru cook eliminate avuranga na, kandipa oru co contestant avanga pesuradhukku avangalukku idu iruka illaya, rights iruka illaya, இருக்குதானே. இப்போ நான் ஒரு கண்டஸ்டண்டா இருக்கிறேன், என் பக்கத்துல ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகுறாங்கன்னா நான் பேசுவேன்ல, லைக் ஐ எம் ஃபீலிங் பேட் ஃபார் யூ சம்திங் நான் சொல்றது, நான் சொல்லுவேன்ல. அது சொல்லும் போதே நீங்க ஏன் இது லாஸ்ட் இது ஆங்கர் வேலை அப்படி சொன்னா எப்படிங்க நியாயமா நீங்க சொல்லுவீங்க? ஐம் ஜஸ்ட் சிம்பிளி ஆஸ்கிங், திஸ் இஸ் த ஆக்சுவல் சிச்சுவேஷன். இப்போ ஒருத்தர் எலிமினேட் ஆகுறாங்க, அவங்க கோ கண்டஸ்டன்ட் என்ன சொல்ல வேணாமா ஏதாவது? So, just think, உங்க பாட்ல இருந்து இங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிட்டு எல்லாரும் இதை பத்தி யோசிங்க. உங்க ஆபீஸ் கார்பரேட் கம்பெனில இருந்து ஒருத்தர் போறாரு, ஃபேர்வெல் போறாரு, எல்லாரும் பேச வேணாமா? சிம்பிள், என் கதை அங்கே முடிஞ்சது. எல்லாரும் தானே பேசுவாங்க. சோ That was the situation. When Priyanka wants to talk, why is it wrong? எல்லாரும் தான் பேசுவாங்க. ஏன் குரேஷி பேச மாட்டானா, யாரோ எலிமினேட் ஆனா புகழ்க்கு கேட்க மாட்டாங்களா, புகழ் எப்படி ஃபீல் ஆகுது, உன்னோட கோமா உன்னோட குக் போகுது, ஒரு சம்திங் எல்லாருக்கும் தான் கேட்பாங்க. ஏன் பிரியங்கா லாஸ்ட்ல பேசும் போதே பிரியங்காக்கு மட்டும் அப்படி டார்கெட் பண்ணணும்? சோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இப்போ நீங்கே சொல்லுங்க, இது கரெக்டா, அவங்க இது லாஸ்ட்ல பேசுறது தப்பா? ஓகே, இது சிம்பிளான விஷயங்க. இப்போ இது கேக்குறாங்க, தட் ஏன் எல்லாரும் முன்னாடி சாரி சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு. இங்க பாருங்க, அவங்க சொன்னதும் எல்லாரும் முன்னாடி தான்,
சரிங்களா. சாரி யாருமே இந்த மாதிரி இதை எனக்கு ஸ்டேஜ்ல வந்துட்டு சாரி கேளு அப்படி சொல்லிட்டு யாருமே அப்படி ஃபோர்ஸ் பண்ணல. ரெண்டு பேரும் ஒரு பேசுற விஷயம் தான், பேசிட்டு தீர்த்துக்கலாம். ஆனா ஒன் பர்சன் இஸ் லிட்டில் என்ன சொல்றது, இல்ல என்னால எல்லாரும் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ண முடியும், ஆனா எல்லாரும் முன்னாடி நான் ஓகே சரி விட்டுருடா நம்ம பேசிட்டோம் இது முடிஞ்ச கதை அப்படி சொல்ல கூட நம்ம முன்னாடி வர முடியும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஐம் வெரி பேட் இன் எக்ஸ்பிளைனிங் வேற. ஓகே சம்படி சேயிங் ஐ யூ வாட் யூ ஆர் ஸ்பாயிலிங் யோர் இரப்ஷன் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் திஸ் இரப்ஷன் ரெப்யூட்டேஷன் அது? யார் இங்க பாருங்க, யாரு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரு பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட், நத்திங் டு டூ வித் தட். எனக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் இது வச்சுட்டு, சரிங்களா. ஐ ஜஸ்ட் கேம் தட் ஐ எம் ஃபீலிங் ரியலி ரியலி பேட். யார் யாருக்கு இதுல இருந்து கொஞ்சமாவது புரிஞ்சிச்சோ சந்தோஷம், யாருக்கு புரியலன்னா நன்றி வணக்கம் தான் நான் சொல்ல முடியும். And in the point of solira, I'm sorry I'm getting stuck because nadulla nadulla I'm just trying to recall everything. Ninga yaar cook venalo ketu like ne therinjikalam that Priyanka evlo serious ah irpa cooking la. Even if the team comes and tells that ninga fun pannunga abdi ya show kaga adu theve abdi sonnalum she is very serious. She avanga non veg saapida mattaanga. ஆனா இந்த ஷோல அவங்க நான்வெஜ் ஃபுல்லா சமைச்சு ப்ரிப்பேர் பண்ணி, குக்கிங் இஸ் நாட் சோ ஈஸி, அதை ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படும், நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படும், சமைக்கும் போது நிறைய கான்சென்ட்ரேஷன் வேணும். ஸோ டெஃபினெட்லி ஷீ நெவர் ஹேட் தட் மோட்டிவ் ஆஃப் இன்டரப்டிங் சம்படி. ஐ திங்க் பிரியங்கா ஹேஸ் ஆல்ரெடி லாட் ஆஃப் ஷோஸ், why ஏன் அப்படி பண்ண போற அது மட்டும் நீங்களும் யோசிக்கலாம்ல. She already has so much, why will she even do this? இது ரொம்ப சின்ன விஷயம் ஐ பிலீவ், சின்ன விஷயம்ல இருந்து ஜாஸ்தி. ஷீ இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் பர்சன் யாரும் ஒர்க் எடுத்துட்டு அப்படி பண்றத பர்சனே கிடையாது. அதுக்கு நான் 100, 200, 500% வவுச் பண்ணுவேன். ஷீ இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். நீங்க யோசிக்கலா தட் பீங் அ ஃப்ரெண்ட் ஐ ஆம் சேயிங் தட், பட் ஐ ஆம் ரியலி ரியலி டெலிங் யூ கைஸ் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் பிகாஸ் அந்த பர்சன் அப்படிதான். ஷீ ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் அப்லிஃப்டிங் பீப்புள், எப்படி அவங்களுக்கு பெருசா காட்டுறதும் அந்த மாதிரி தான் பாப்பா தவிர, யாருக்கும் கீழே பண்றதோ யாரும் வேலையில இது பண்றதோ நோண்டுறதோ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது அவன். அதுதான் ரியாலிட்டி. அது அது தெரியல, அது எப்படி ஏன் இப்படி கன்சீவ் ஆச்சு மக்கள் முன்னாடி எனக்கு சுத்தமா தெரியல. ஆனால் கம்ப்ளீட்லி மிஸ் அண்டர்ஸ்டுட். புரியல, வாட் இஸ் திஸ் வாட் டு யூ மணி மேக்லே டாக்ஸ். எனக்கும் மணி மேக்லேக்கு எதுவுமே கிடையாது, நோ நெகட்டிவிட்டி நத்திங் இந்த சீசன். நாங்க ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம்னா அந்த ஷோல ஆஷி அவங்கள வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வருவாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ வி ஆர் நாட் லைக் ஷூட் அப்புறமா மீட் பண்றது அப்படி கிடையாது, பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி. பட் வி ஹவ் பீன் வெரி கார்டியல், ஸோ ஐ ஹவ் நோ நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மணி மேகலே. நான் இந்த வீடியோ மக்களுக்காக மட்டும் தான் போடுறேன், தட் இது அவங்க பர்சீவ் பண்றது ஒரு பக்கம் அது தப்போ
அவங்க பர்சி பண்றது இட்ஸ் நாட் ஃபேர், நியாயம் இல்லைன்னு. அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் மணி மேகலை. Why are you supporting to Priyanka that you're telling that Priyanka is correct and you want any famous? Another? What is that? Why are you supporting to Priyanka that you are telling that Priyanka is correct and you want any famous? என்ன எனக்கு புரியல, புரியல என்ன சொல்றீங்க. I am supporting Priyanka because the hatred what she is getting, the backlash what she is getting, she doesn't deserve that. I think she is very very kind and cordial to everybody. அதனால தான் நான் சப்போர்ட் பண்றேன். ஃபேவரட்ஸ் இருக்கலாம், அதுக்காக ஒருத்தர் ஃபேவரட்னா ஒருத்தருக்கு டிஃபேம் பண்றது இட்ஸ் நாட் ரைட், இஸ்ன்ட் இட்? இஸ் தட் ரைட்? யூ லைக் சம்படி, குட் அண்ட் வெல், இட்ஸ் ஓகே. பட் அதர் பர்சனுக்கு அவ்வளவு பண்றது, அவ்வளவு கிராஷ் பண்றது, இட்ஸ் நாட் ரைட். Nonsense. Right, Akka, because she's anchor doesn't mean she has to stop speaking. That's what I meant. Like, she's an anchor, சொல்லி அவங்க பேசினாலே நீ ஆங்கரிங் பண்ற அந்த இடத்துல அப்படி சொல்றது ரொம்ப தப்பு இல்ல. அவங்க இது ஷோ, எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பேசணும். ஸோ அவங்க பேசுறாங்க, அதுல ஐ டோன்ட் நோ வேர் திஸ் டாமினேஷன் கம்ஸ் அண்ட் வேர் திஸ் ஆல் திஸ். ஸோ ஆல் தான் பீப்புள், ஐ ஹேட் ஓன்லி திஸ் டு சே தட் அவ்வளவு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவையா நம்ம நல்லபடியா, ஐ திங்க் ஹாப்பினஸ் சேட்னஸ் நம்ம ஏதோ இன்டலெக்சுவலா ஆர் ஏதோ மோட்டிவ் வச்சுட்டு நம்ம கிரியேட்டிவ் மோட்டிவ் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணா இட்ஸ் குட். அண்ட் ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் எனிபடி, பட் ஒரு விஷயம் மட்டும் நீங்க எல்லாரும் காம் டவுன் ஆனா, இது சிச்சுவேஷன் ஃபுல்லா காம் டவுன் ஆகணும்னா கிளியரா யோசிச்சு பாருங்க. இஸ் ஷீ அ பர்சன் ஹூ கேன் பி லைக் தட்? நோ. And I think many people can vouch for it. And ye nariya people varla idu nariya people support pananga ye varla ena indha maadhiri varo comments enake ipo varudhe jalra adikranga andha maadhiri ella comments varudhalla adukage most of the people will be thinking like ipdi pesna ipo ellara ipdi da solvanga ana I don't think my friendship with her or oru nyayama oru pesuradhukku na idukaga ella bayapadano neenga enna venalo koopalam no problem but what is right end of the topic seri I think we are done somebody has all you and money are not friends I think I have very few friends or artham is it's very respective to the people avanga avangalukku enna friendship na enoda yen porta varaikum friendship is something I can call that person anytime adukku da na friendship solven so money and me are colleagues work colleagues but we don't have negativity towards each other in the season lay you can I can even vouch for it that you can watch the season and ninge solla if me and money had that the rift irukola adu sutthamave kediyadu so and the track eduthidunga that na avanga kitta sande irukanaala indha video post pora andha track e kediyadu that's bullshit
அண்ட் ஐ வுட் ஆல்சோ சே தட் இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு எல்லாம் அஸ்யூம் பண்ணிட்டு ஏதோ முடிவுக்கு வராங்க, அசம்ஷன்லே அவங்க ஒரு இது போட்டுறாங்க, ஒரு டிசிஷன் போட்டுறாங்க. தட் அண்ட் ஆல் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் தட் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஐ திங்க் அவங்க அந்த சிச்சுவேஷன்லேயே இல்லை, அவங்களுக்கு சுத்தமாக அந்த பக்கம் சம்மந்தமே இல்லை, அவங்களா பேசுறாங்களே. அதுவும் பேசும்போதே ரெண்டு பக்கமே பேசுறது வேற, அது அவங்க அவங்க சேனல் அவங்க ஓட்டணும் சொல்லிட்டு அவங்க பாட்காஸ்ட்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க, யூடியூப்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு வீடியோ ஒருத்தருக்கு டேமேஜ் பண்றதுக்கே பண்றது, தட் இஸ் வெரி வெரி ராங். ஐ திங்க் தட் பீப்புள் ஷுட் ஸ்டாப். தட்ஸ் ஆல். திஸ் வாஸ் மை தாட் அபவுட் திஸ் கிளாஷ். ஐ நம்ம எவ்வளோ இதுக்கு இந்த ஹேட்ரட் அவாய்ட் பண்ண முடியுமோ, இட் வில் ஐ திங்க் தட் வில் பி குட். எனக்கு சொல்றதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இல்லை, நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் லைக் வாட் ஆல் ஹேப்பன். ஐ கேன் டெல் எவ்ரி சிச்சுவேஷன் பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஐம் சப்போஸ் டு டெல் ஆர் நாட். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் பர்சன். இட்ஸ் நாட் ரைட் டு டூ இட். எஃபெக்ட்ஸ் எவ்ரிபடி மென்டலி இமோஷ்னலி. நம்ம எதுக்கு அது காரணமாகணும் அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே சரி. That's all. Okay. Fine. Thank you so much. Bye. Bye. Thank you. இதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை பத்தி பிரியங்கா இப்போ வரைக்கும் பதிலளிக்காம தான் இருக்காங்க. சோ கிளாரிபிகேஷன் ஏதாவது கொடுப்பாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.